அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் மெயினா இருக்கக்கூடிய காமனான ஒரு ப்ராப்ளம் ஹேர் ஃபால் தான். என்ன, நிறைய பேர் இப்ப அடல்ட் ஏஜ்ல இருக்கவங்களுக்கே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. அதுக்காக நம்ம என்ன ஒரு ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு அது சரியாகிறது கிடையாது. நம்ம இன்னைக்கு அந்த ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றக்கூடிய ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஆசனாஸ் பார்க்க போறோம். நம்ம கரெக்டான ஒரு போஸ்டர்ல நம்ம இந்த ஆசனாஸ் பண்ணும்போது நம்மளோட தலைக்கு சரியான அளவுல பிளட் சர்க்குலேஷன் போகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியான அளவுல போகும்போது நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். சுத்தமா இது முடியுமானா? கண்டிப்பா முடியாது, கண்ட்ரோல் ஆகும். அது கூட சேர்த்து நம்ம கரெக்டான ஒரு உணவு பழக்க வழக்கம் வச்சிருக்கும் போது இதை நிச்சயமா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அது என்ன ஆசனா, எப்படி செய்யறது, எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரணவ யோகா சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாம காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பண்ண போறது உஷ்டாசனா. இதுக்கு முதல்ல நம்ம இந்த வஜ்ராசனா பொசிஷன்ல உட்காந்துக்கணும். இப்ப மெதுவா எழுந்து நம்ம கால் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பாதம் நீட்டின பொசிஷன்ல தோள்பட்டையோட லென்த்துக்கு நம்ம காலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப மெதுவா உங்களோட ரைட் லெக், ரைட் ஹேண்டை மெதுவா இந்த மாதிரி கொண்டு போய், உங்களோட ரைட் ஹேண்ட் கொண்டு போய் ரைட் ஹீலும், லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போய் லெஃப்ட் ஹீலையும் பிடிச்சு மெதுவா நீங்க பெண்ட் ஆகணும். பெண்டாகி தலை நல்லா கீழே போய் உங்களோட இந்த இடுப்பு பகுதியை நல்லா வளைச்சு மேல தூக்கணும். இந்த பொசிஷன்ல அப்படியே இருந்துட்டு மெதுவா ரிலீஸ் ஆகி மேல வந்துக்கலாம். வஜ்ராசனால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது சசாங்காசனா. இதுவும் சேம் வஜ்ராசனா பொசிஷன்ல உட்காந்து உங்களோட தலையை கொண்டு வந்து உங்களோட முட்டிக்கு சென்டர்ல வச்சு சேம் அதே பொசிஷன்ல அப்படியே உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணி இந்த மாதிரி கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும். உங்களோட ரெண்டு கைகளும் உங்களோட கால்களோட இந்த குதிங்கால்களை பிடிச்சிருக்கணும். உங்களோட தலைப்பகுதி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையா கீழே டச் ஆகிருக்கணும். டச் ஆகிருக்க முடியல அப்படின்னா ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்க இருக்கலாம். மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணி மேல வந்துக்கலாம். நம்ம இப்ப பார்த்த இந்த ரெண்டு ஆசனாஸும் தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசனாஸ். இந்த ஆசனாஸை நீங்க தொடர்ந்து டெய்லியும் காலையிலயோ சாயந்தரமோ உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல பண்ணிட்டு வரும்போது உங்களோட தலைக்கு சரியான அளவுல ஒரு ரத்த ஓட்டம் போகும். அந்த ரத்த ஓட்டம் போகும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது கூடவே நல்ல சீரான உணவு பழக்க வழக்கம் பிளஸ் லைஃப் ஸ்டைலும், நம்ம வாரத்துக்கு ஒரு டைமாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தண்ணி குடிக்கணும், வாரத்துக்கு ஒரு டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். அதை மாற்றிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்களும் இந்த ஆசனாஸை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இது ரிசல்ட்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சம்மந்தமாக ஆசனாஸ் தேவைப்பட்டாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. புது ஆசனா வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.